3, 2, 1, 0. எல்லோருக்கும் பிள்ளையாக இருந்து அருள் பாலிப்பவர்தான் பிள்ளையார். இவருக்கு பல பெயர்கள் உண்டு. மொத்தம் 32 வடிவங்களை கொண்டவர். விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாயகன் இவரே. யானை முகம் கொண்ட இவர் ஒரு தந்தம் உடைப்பட்ட நிலையிலும் 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள் உடையவர். 3 வாகனம் கொண்ட இந்த எளியோனை மஞ்சள், மண், சந்தனம், களிமண் இவற்றால் செய்து எருக்கம்பூ, தும்பைப்பூ, விபூதி, பத்திரி, அருகம்புல், வில்வ இலை, செம்பருத்தி, சங்குப்பூ மாலைகளாக சாற்றி எள்ளுருண்டை எருக்கம், கொழுக்கட்டை சுண்டல், அவள் போரி லட்டு, நாவல் பழம் மற்றும் பல வகை பழங்கள் வைத்து கற்பூர சூடமேற்றி தலையில் குட்டு போட்டுக்கொண்டு தோப்புகரணம் போட்டு வழிபடுவது மிக சிறப்பு. இல்லங்களில் மட்டுமல்ல, வீதி தோறும் கடை வீதிகளில் பல பரிணாமங்களில் சிறியது முதல் பெரிய சிலை வரை வைத்து மின்விளக்குகளால் அலங்கரித்து பக்தி பாடல்கள் இசைத்து காலை மாலை இரு வேளைகளிலும் பலதரப்பட்ட தினங்களை நைவேத்தியம் செய்து பக்தி பரவசத்துடன் ஆடிப்பாடி மகிழ்ந்து பிரசாதங்களை மக்களுக்கு வழங்கி கழிப்பர். அந்த வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஒரு வித்தியாசமான பரிணாமத்தில் விநாயகரை அலங்கரித்து வைத்துள்ளார்கள். அது என்னவென்றால், சந்திரயான் 3 என்று பெயரிட்டு விஞ்ஞானத்திலும் இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்ப வித்தியாசமான ஒரு அமைப்புடன் பிள்ளையார் நமக்கு காட்சியளிக்கின்றார். அம்மையப்பனை சுற்றி ஞான பலத்தை பெற்ற விநாயகருக்கு இன்று வாகனமாக ராக்கெட் சந்திரயான் அமைந்திருப்பது பொருத்தமானதுதான். இது எங்கு உள்ளது என்றால், சென்னையில் கீழ்கட்டளை பேருந்து நிலையம் அருகில் உள்ளது. மிகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் ஆன்மீக தோற்றத்துடன் காட்சியளிப்பது மிக சிறப்பு. கிரிக்கெட் பகுதியிலேருந்து சண்முகங்க, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் வச்சோம். இது 26வது வருஷம் விநாயகர் சதுர்த்தி விழா. ஒரு வருஷமும் வித்தியாசமாக விநாயகர் வச்சிட்ருப்போம். கும்கியை பற்றி வைப்போம், நிறைய டிஃப்ரெண்டாக வைப்போம். இப்போ நம்மளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சந்திரயான் 3 விண்கலம் ரொம்ப பேசும் பொருள். நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் எந்த உலக நாடுகளாக திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதை வந்து ஒரு கான்செப்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு விநாயகர் கூட நம்ம சந்திரயான் வச்சுருக்கோம். அதோடய இது பார்த்திங்கன்னா 30 அடி ராக்கெட்டுங்க. அது மூமெண்ட்டோட மேலே போகும், மேலே போயிட்டு கீழே வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கையில் ஒரு லேப்டாப் இருக்கும். அது லேப்டாப் ஆன் பண்ணாங்கன்னா டிவி கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும். நேச்சுரலாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கவுண்ட் டவுன் போட்டதும் அந்த ராக்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். 30 செகண்டில் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டே வந்துட்டுருக்கோம். மக்கள் நிறைய ரொம்ப ஆரவாரமாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நம்ம பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். சந்திரயான் 3 சாதனை அது. அதை நம்ம விரிவுபடுத்தி மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Thank you.